பூம் தத்புருஷாய வித்மகே பக்ரதுண்டாய தீமகே தன்னோ தந்தி பிரசோதயா ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனிய பியட்ச ராகவ கேதவ நமக. உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வாசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். ஆஸ்ட்ரோ 360 நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அஷ்டம சனி அப்படிங்கிறது ஆபத்தை கொடுக்குமா. ஒருவருக்கு அஷ்டம சனி வரும்பொழுது அவர் எந்த ராசியாக இருந்தாலும் அந்த ராசியை சேர்ந்தவர்களுக்கு ஆபத்து சம்மந்தப்பட்ட அல்லது ஆயுள் கண்டம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்குமா அப்படின்னு பல்வேறு விதமான கேள்விகள் ரொம்ப ரொம்ப பயத்தோடு பக்தியோடு கேள்வி கேட்குற நீங்கள் பயத்தோடு கேள்வி கேட்டிருக்கீங்க. அந்த கேள்விக்கான பதிலை தான் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். இப்போ அஷ்டம சனி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 27 வருஷத்துக்கு ஒரு முறை யாராக இருந்தாலும், அதாவது சராசரியாக 30 வருஷத்துக்கு ஒரு முறை அஷ்டம சனி அப்படிங்கிறது எந்த ராசியாக இருந்தாலும் கண்டிப்பாக வரும். நீங்கள் எந்த ராசியில் இருந்தாலும், எந்த லக்னமாக இருந்தாலும், எந்த தேதியில் பிறந்திருந்தாலும், எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு அஷ்டம சனி அப்படிங்கிறது 30 வருஷத்துக்கு ஒரு முறை முக்கியமாக கண்டிப்பாக வரும். 30 வருடங்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய அந்த சனி பகவான் அந்த அஷ்டம சனி வந்து முன்னேற்றத்தை கொடுக்காம, அதாவது முன்னேற்றம் அப்படிங்கிற அமைப்பை கொடுக்காம இருந்தாலும் பரவாயில்ல, ஆபத்தை கொடுக்குமா அப்படிங்கிற பயம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பயப்பட வேண்டியதில்லை. பொதுவாகவே 7.5 சனி அப்படிங்கிறது 7.5 வருஷங்களாக கொடுக்க வேண்டிய உலக அனுபவங்களை அஷ்டம சனி என்று சொல்லக்கூடிய இந்த அஷ்டம சனி வந்து 2.5 வருஷங்களிலேயே கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் வந்துட்டு இருக்குது. நல்லா கவனிச்சுங்க, ஒருவருக்கு 7.5 வருஷமா கொடுக்க வேண்டிய அந்த உலக அனுபவங்களை வந்து சுருக்கி 2.5 வருஷத்துக்குள்ள கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் இருந்தது அப்படின்னா அப்ப அனுபவங்களும் சோதனைகளும் கஷ்டங்களும் கொஞ்சம் கடுமையாகத்தான் வந்துட்டு இருக்கும். தன்னுடைய வயசுக்கு மீறிய ஒரு தடைகள் இருந்துட்டு இருக்கும், தன்னுடைய வயசுக்கு மீறி கஷ்டங்கள், அதாவது கஷ்டம்னா உலக அனுபவங்கள், உங்களுடைய தகுதிக்கு மீறி அதிகபட்ச அனுபவங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் அஷ்டம சனிக்கான மிகப்பெரிய சிறப்பாக இருந்துட்டு இருக்கு. அப்படி வந்து அந்த தடைகளையும் அந்த உலக அனுபவங்களையும் உங்களுடைய தகுதிக்கு மீறி கொடுக்கும் பொழுது உங்களுக்கு தாங்க முடியாத ஒரு சோதனை, தாங்க முடியாத வேதனையாக இருந்துட்டு இருக்கும். சொல்ல முடியாத சோதனைகளையும் மெல்ல முடியாத வேதனைகளையும் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு பாக்கியமான ஒரு அமைப்பில் இருந்துட்டு இருக்கும். இருந்தாலும் பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா அஷ்டம சனி ஒருவருக்கு சொல்ல முடியாத சோதனைகளையோ அல்லது மெல்ல முடியாத வேதனைகளையோ அல்லது உங்களுடைய தகுதிக்கு மீறிய உலக அனுபவங்களையோ கொடுக்கக்கூடிய வல்லமை இருக்குது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு உண்மையோ அதைவிட ஆழமான உண்மை இந்த அஷ்டம சனி எக்காரணத்தை கொண்டும் ஆபத்தை கொடுக்க மாட்டாரு. அதாவது சனி பகவான் ஆயுள் காரகரா இருக்கிறதுனால எக்காரணத்தை கொண்டும் ஆயுளை எடுக்க மாட்டாரு, அதாவது உயிரை பறிக்க மாட்டாரு. ஆனால் உயிரோடு இருந்தும் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் வந்து தகுதிக்கு மீறிய கஷ்டங்கள் இருந்துட்டு இருக்குங்கிற விஷயத்தை, நீங்கள் நல்லவராகவே இருந்தால் கூட உங்களுக்கு தேவையில்லாத கெட்ட பெயர் வருவது, அல்லது யாரை நீங்கள் நல்லவரும் நம்புறீங்களோ அவர் உங்களுக்கு வந்து அதிகபட்ச கெட்டவராக இருக்கிறது, இந்த மாதிரி நம்பிக்கை துரோகமான அதாவது வேறு வகையான இன்னல்கள் கொடுக்குற மாதிரி நம்பி ஏமாதற மாதிரியான ஒரு சூழல்கள் இருக்குமே தவிர்த்து உயிருக்கு கண்டம் வராது, அதாவது மரணத்துக்கு ஒப்பான சிரமங்கள் இருக்குங்கிற விஷயத்தை மட்டும் தெரிஞ்சுக்கலாம் அஷ்டம சனியில். ஆனா இதே அஷ்டம சனி வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய சொந்த ஜாதகத்துல, அதாவது ராசிப்படி அஷ்டம சனி வருது அப்படிங்கிறத விட உங்களுடைய ஜாதகத்துல வந்து சனி பகவான் மகர ராசியிலேயோ கும்ப ராசியிலேயோ துலா ராசியிலேயோ இருந்தார் அப்படின்னா இதே அஷ்டம சனி வந்து உங்களுடைய கஷ்ட காலங்களை எல்லாம் போக்கி அதிர்ஷ்ட காலங்களை கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஆதாயமான சனியாக மாறுவார் அப்படிங்கிறதுல எல்லளவும் சந்தேகம் இருக்க வேண்டாம். ஏன்னு கேட்டீங்கன்னா அஷ்டம சனி வரக்கூடிய காலத்துல தான் அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல புது கட்சி ஆரம்பிச்சு 6 மாசத்துல, அதாவது 180 நாள்ல ஆட்சியை பிடிக்கக்கூடிய தகுதி கடந்த காலங்களில் நடந்திருக்குதுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் மறைமுகமாகவும் அதே சமயத்தில் உங்களுக்கு ஆறுதலாகவும் அதே சமயத்தில் ஆன்மீகமாகவும் உங்களுக்கு வந்து அடிப்படையாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அஷ்டம சனி வந்துருச்சு, அஷ்டம சனி பாதிப்பு கொடுக்கும், அஷ்டம சனி வந்து உயிரை எடுக்கும், அஷ்டம சனி மரணத்தை கொடுக்கும்ங்கிற அந்த மாதிரி பயத்தில் இல்லாமல் அஷ்டம சனி காலத்தில் கூட மிகப்பெரிய ஆதாயத்தையும் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் மிகப்பெரிய சாதனைகளையும் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு வந்து உங்களுடைய ஜாதகத்தில் இந்த சனி பகவான் ஒன்று மகர ராசியில் இருக்கணும் அல்லது கும்ப ராசியில் இருக்கணும் அல்லது துலா ராசியில் இருந்தார் அப்படின்னா இந்த அஷ்டம சனி கூட உங்களுக்கு நல்லது தான். சார் என்னுடைய ஜாதகத்தில் நீங்கள் சொன்ன அந்த 3 ராசியில் வந்து சனி பகவான் இல்லை, அப்போ வேறு இடத்துல இருக்கும் பொழுது எனக்கு அஷ்டம சனி வந்தால் பாதிப்பு கொடுக்குமான்னு பயந்துட வேண்டாம். கண்டிப்பாக அஷ்டம சனி வந்தால் உலக அனுபவங்களை கொடுப்பார். ஒருவருக்கு வந்து அனுபவப்பட்டால் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா அது வந்து நம்ம கஷ்டம்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். அனுபவப்படப்படத்தான் உங்களுக்கு வாழ்க்கையில் வந்து தனிப்பட்ட ஒரு தகுதி, தனிப்பட்ட ஒரு வீரம், தனிப்பட்ட ஒரு வீரியம் கிடைக்குங்கிறத நீங்களும் அனுபவப்படும் பொழுது. கஷ்டப்படாமல் யாருமே ஜெயிச்சது கிடையாதுங்க, அப்படி கஷ்டப்படாமல் ஜெயித்தவங்க நிலையாக இருந்தது கிடையாது, ஆனால் கஷ்டப்பட்டு ஜெயித்தவங்க என்றைக்குமே தோற்றது கிடையாது, இருக்கிற நிலைமையில் கீழே போனது கிடையாதுங்கிற விஷயத்தை நீங்களும் கஷ்டப்பட்டு நீங்கள் மேலே வரும்பொழுது தெரிஞ்சுக்க முடியும். அந்த கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அந்த கஷ்டத்தை
கூட அடுத்து வரக்கூடிய காலங்களில் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அந்த கஷ்டம்னு சொல்கிறத விட அனுபவத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் அஷ்டமசனி அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசிக்கும் 30 வருஷத்துக்கு ஒரு முறை வருதுங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். இதில் வந்து அஷ்டமசனி வந்து இந்த மாதிரி வந்து சனி பகவான் ஜாதகப்படி நல்லா இருந்தால் மட்டும்தான் நமக்கு யோகத்தை கொடுப்பாரா. அப்போ ஜாதகப்படி சனி பகவான் வந்து கெட்ட இடத்துல இருந்தார் அப்படின்னா நமக்கு அஷ்டமசனி மூலமாக நன்மை கிடைக்காதா அப்படிங்கிற கவலை இருக்கும் இல்லையா, அவங்களுக்கும் சொல்கிறேன். அதாவது அஷ்டமசனி அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதகத்தில் சனி பகவான் எந்த இடத்துல இருந்தாலும் அஷ்டமசனிங்கிறது வந்து 30 மாதம் வந்துகிட்டு இருக்கும். அதில் முதல் 24 மாதங்கள் மட்டும்தான் உலக அனுபவங்களை கொடுப்பார். அது நம்மளுடைய பாஷையில் வந்து கஷ்டம் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அந்த 24 மாதங்கள் கஷ்டமாக இருந்தால் கூட அந்த மீதி இருக்கக்கூடிய 6 மாதங்கள் 30 மாதங்களில் 24 மாதங்கள் கழித்து கடைசி இருக்கக்கூடிய இந்த 6 மாதம் என்று சொல்லக்கூடிய 180 நாளில் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை யாராக இருந்தாலும் கொடுக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நீங்கள் ஆறுதலாக அனுபவமாக தெரிஞ்சுக்க முடியும். அதனால் அஷ்டமசனி வந்தால் ஆபத்து வருமா அல்லது மரணம் வருமானு பயந்துக்க வேண்டியதில்லை. அஷ்டமசனி வந்தால் ஆபத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களை புரிய வைக்கும். சாதாரணமாக வாகனத்தில் வந்து சொகுசாக போய்கிட்டு இருந்தால் கூட ஏதாவது ஒரு இடத்துல வந்து அந்த வாகனம் வந்து பழுதுபட்டு நிற்கிறது, ரிப்பேர் ஆகிறது, அல்லது அந்த வாகனத்தில் வந்து சிறிய விபத்து, பெரிய பாதிப்பில் இருக்காது, சின்ன சின்ன விபத்து ஏற்படுறது, அதன் காரணமாக போகக்கூடிய காரியம் தடங்கள் ஏற்படுறது, இந்த மாதிரியான விஷயங்களை இந்த விஷயத்தை இன்னைக்கு நடத்தி காட்டலாம் நினைப்போம். இன்னைக்கு நடத்தி காட்டக்கூடிய விஷயத்தை நாளைக்கு நடத்த வேண்டிய அல்லது நாளை மறுநாள் நடத்த வேண்டிய ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கு கிடைக்க வேண்டிய அந்த செல்வம், இன்றைக்கு வர வேண்டிய அந்த பணம், இன்றைக்கு கிடைக்க வேண்டிய அந்த உறவு சம்பந்தப்பட்ட உறவுகள் இன்னைக்கு கிடைக்காம நாளைக்கோ நாளை மறுநாளோ கிடைக்கும் பொழுது அந்த இடைப்பட்ட காலங்களில் உங்களை யோசிக்க வைக்கிறது பார்த்தீங்களா, அந்த யோசனை தான் உலகத்தில் யாருமே தராத மிகப்பெரிய அட்வைஸாக மிகப்பெரிய ஆறுதலாக இருந்துட்டுங்கிற விஷயத்தை. உலகத்தில் எந்த புத்தகத்தாலும் நீ பொருளாதாரம் படிக்கலாம், மருத்துவம் படிக்கலாம், விஞ்ஞானம் படிக்கலாம், அரசியல் படிக்கலாம், சமூகம் படிக்கலாம், இதுக்கு எல்லாவற்றுக்கும் மேலாக அடிப்படை ஆதாரம் என்று சொல்லக்கூடிய வாழ்வியல் கல்வியை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த சனி பகவானுக்கு உண்டான மிகப்பெரிய சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது. அதுவும் அஷ்டம சனியாக வரக்கூடிய காலத்தில் மிகப்பெரிய உங்களுக்கு அனுபவங்களை கொடுத்து அதற்கப்புறம் உங்களால் மறக்க முடியாத, அதாவது உங்களால் மறுக்கவும் முடியாத ஒரு ஆதாயத்தையும் செல்வத்தையும் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு உண்டான உண்மையான ஒரு மதிப்பீடுகளையும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய, மனசளவில் மகத்துவத்தை கொடுக்கக்கூடிய, இந்த சமூகத்தில் வந்து மகத்துவமான வாழ்க்கையை வாழக்கூடிய, மிகப்பெரிய கஷ்டமாக இருந்தாலும் அந்த கஷ்டங்களை தாங்கிக் கொள்ளக்கூடிய பக்குவத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அமைப்புகளை கொடுக்கக்கூடிய வல்லமை இந்த அஷ்டம சனி என்று சொல்லக்கூடிய சனி பகவானுக்கு இருக்குதுங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். எது எப்படி இருந்தாலும் இஷ்டப்பட்டு கஷ்டப்படுகிற ஒவ்வொரு மனுஷாளுக்கும் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது அதுவே வருது. அஷ்டம சனி கூட வந்து தள்ளி நிற்குதுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி ஒரு மனுஷால யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துணை தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே.ராம்.